who came with good intentions came to ask Jesus because they really wanted to know, how shall I be born again? எப்படி நான் மறுபடியும் பிறக்கிறது என்று சொல்லி நிக்கோதேமு வந்து கேட்டார். அந்த கேள்விக்கு அவர் பதில் கிடைத்தது, அவர் கண்டிருந்து சென்றார். But there were also those who came to question Jesus to test him. சிலர் இயேசுவை கேள்வி கேட்கும்படியாய், பரிசோதிக்கும்படியாக, சோதிக்கும்படியாக அவர்களிட இயேசுவினிடத்தில் வந்து கேள்வி கேட்க வந்தவர்களும் உண்டு என்று நாம் பார்க்கிறோம். So in that context, this question is about question about fasting by the disciples of John the Baptist and I believe together with the Pharisees. இயேசுவினுடைய இடத்தில் கேள்வி கேட்க வந்தவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் மாத்திரமே அல்ல, பரிசியர்களோடு அந்த சீஷர்கள் வந்தார்கள். அவர்களுடைய கேள்வி ரொம்ப சுலபம். The question is quite simple. What is that question? They are asking, we are fasting, why your disciples and you not fasting? நாங்கள் உபவாசிக்கிறோம், நீங்களும் உங்களுடைய சீஷர்களும் ஏன் உபவாசிக்கவில்லை இயேசுவே என்று கேள்வி கேட்டார்கள். இது சமமாக இருக்கல, நம்முடைய தேசத்திலும் சில நேரத்தில் நடக்குது. மற்ற இனத்தார் அவர்கள் உபவாசிக்கும் பொழுது நம்மளும் உபவாசிக்கணும்னு ஒரு கட்டளை போடுகிறதை போல வருகிறது. This sounds quite similar to our own local context sometimes, right? When a community fasts and that pressure is put onto others that you also supposed to be fasting or you're not supposed to be eating in front of us. எங்களுக்கு முன்பாக நீங்கள் சாப்பிடக்கூடாது, ஒருவேளை பசி கடுப்பில் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். Probably they were very angry because they were hungry and they became angry and they come and question Jesus, நாங்களாம் ஃபாஸ்டிங்கில் இருக்கோம், நீங்களாம் ஃபாஸ்டிங்கில் இல்லை. நல்ல காரியம் தானே சொல்கிறாங்க, ஆனால் அதை ஒப்பிட்டு பார்த்து கேட்கிறார்கள். They compare and they ask Jesus this question. So Jesus responds to them about the bridegroom. He speaks about the parable of the clothing and how you sew it. இயேசு அவர்களிடத்தில் அந்த மணவாளனை குறித்து பேசுகிறார். மார்க் 2 வாசிக்கிறோம். அதற்கு பிறகு முதல் உவமை அந்த துணி தைப்பதை குறித்து பேசுகிறார். 2வது காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த பழம் துருத்தி புது துருத்தியை குறித்து பேசுகிறார். The second parable he speaks in that context is about the old wineskin and the new wineskin. So that's what we find in Luke chapter 5, verse 37. லூக்கா 5:37 அதை தாம் நாம் வாசிக்க கேட்கிறோம் என்று பார்க்கிறோம். லூக்கா 5:37 சொல்கிறது, And no one puts new wine into old wineskins. Otherwise, the new wine will burst the skins and it will be spilled out and the skins will be ruined. வாசியுங்கள். ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழம் துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம் என்று துருத்திகளும் கெட்டுப்போம். இப்போ இந்த பழம் துருத்தியை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அப்போ துருத்தி என்று சொல்லும் பொழுது யார்? Who are these vessels? Who are these instruments? Who are these wineskins? The words of Dana Smith, she says, we don't determine the move of God. We are simply the vessel. We are not the wine. Dana Smith என்ற சகோதரி சொல்கிற காரியம், நாம் தேவனுடைய செயல்களை நாம் தீர்மானிக்க முடியாது. தேவன் செய்ய போகிற காரியங்களை நாம் தீர்மானிக்க முடியாது. நாம் அவருடைய பாத்திரம் மாத்திரமே. நாம் திராட்சை ரசம் அல்ல. அவரை அவருடைய சித்தத்தை கொண்டு செல்கிற அந்த துருத்தியாய் இருக்கிறோம். நம் திராட்சை ரசமே அல்ல. We are not the wine, we are the vessel. We are the instruments that God uses for his purpose. But what kind of instrument? இவ்வண்ணமான ஒரு துருத்தியாய் இருக்கிறோம். இது பழம் துருத்தி. This is an old wineskin. பழசாயிருச்சு, ரொம்ப நாளாயிருச்சு. ஆரம்ப நாட்களில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. In the early days, it was fresh, it was nice, it was elastic. Rumbo adhigamai payanpadathakoodiya adanudaiya tanmaigal irundathu, adu viriyathakkadana andha tanmai irundathu. It was elastic, it was moldable, it was easily stretchable. Adu appadiyai pirikkathakkadana andha tanmai irundathu.
ஆனால் நாட்களாக 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 அது பெரி விரித்து 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 அது விரிகிற தன்மை இழந்து போய்விட்டது. After being stretched for some times, it has lost its elasticity. It is not able to be stretched anymore. It has become set. அப்படியே செட்டாயிருச்சு. அது மாற்றப்பட முடியாத நிலையில் அது காணப்படுகிறது. It is fixed. It is static. It cannot be stretched anymore. So in that context is where Jesus speaks to them. So they understand what this old wineskin means. பழம் துருத்தி என்று சொல்லும் பொழுது அங்கே இருக்கிற ஜனங்கள் புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு தான் ஆண்டவர் அவர்களோடு பேசி கொண்டு இருந்தார் என்று பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் சொல்கிறார் ஆண்டவர், புதிய திராட்சரசத்தை பழம் துருத்தியில் நீங்கள் போட முடியாது. In that context is where Jesus says to them, you can't put new wine into old bottles or old wineskins or old containers. இன்னும் புதியது பழசில் சேராது. புதிய காரியங்கள் பழைய காரியங்களுக்குள்ளாக நுழையாது. New things cannot enter into the old. So Jesus gives them this parable to help them to understand. He is speaking to the religious people of his day. He is not speaking to unbelievers or non-believers of his day. அவ்விசுவாசிகளிடத்தில் கர்த்தர் இந்த காரியத்தை பேசவில்லை. அந்த காலத்தில் இருந்த விசுவாசிகளோ இல்லை தங்கள் மத தலைவர்கள் என்று சொல்லி எண்ணி நாங்கள் பக்திமான்கள் என்று சொல்லி உபவாசிக்கிற ஜெபிக்கிற ஜனங்களிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். God is speaking, Jesus is speaking these words to a very religious, zealous people, very ascetic group of people. They are talking, he is talking to them, who people who are praying and fasting. உபவாசித்து ஜெபிக்கிறவர்களிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். நீ பழம் துருத்தியாக இருந்தால் புதிய காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. It says, if you are still an old wineskin, you cannot receive the new. நம்முடைய சபைக்கு கர்த்தர் பேசின வார்த்தை இந்த புதிய வருஷத்தில் இதுதான். This is the word that I felt very strongly impressed as a word for our church today, this year. I was praying, Lord, last 2 years moving forward with God, moving forward with God. தேவனோடு முன்னோக்கி செல்வது, தேவனோடு முன்னோக்கி செல்வது. But why? What's not happening yet? What's wrong? இன்னும் சரியா காரியங்கள் இன்னும் முன் செல்லவில்லையே. ஏன் இன்னும் முன் செல்லாமல் இருக்கிறது? நம்முடைய நிலைமை இப்படி தான் இருக்கிறது. அது எவ்வளோதான் தள்ளினாலும் முன் செல்லாது. It's our condition is sometimes like this. You try to push also cannot move. Naanga appadi dhaan aadhilum ippozhudhum eppozhudhum sadaa kaalangalil adu devana kurithu solla vendiya kaaryam. As it was in the beginning is now and ever shall be forever, world without end. It is supposed to be about God and his word, but that's become us. Nalla viswasigal nalla anglicans a maarittom, naanga maravey maattom. இப்படி தான் இருப்போம், இப்படி தான் செய்தோம், இப்படி தான் தொடர்ந்து செய்வோம். மாற்றத்திற்கு இடம் கூடாதபடி, இடம் இராதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை மாறிவிட்டது. நம்ம ஒரு காலத்தில் செய்தவைகள், செய்த பழக்க வழக்கங்கள், காரியங்கள் நல்லது தான். The things that we used to do were good. The practices that we used to do good. But as the Spirit of God moves, பரிசுத்தாவியானவர் நடத்துகிற விதமாய், நடத்துகிற வண்ணமாய், அவர் வழி காட்டுகிற விதமாய் நம் முன் செல்லும் பொழுது அவருடைய வழிகளிலே நடக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்போ ஆசீர்வாதம் வேண்டும். வி வாண்ட் பிளெஸ்ஸிங். ஆனால் ஆசீர்வாதத்திற்கு இன்னொரு புறப்புறமான வாதம் இருக்கிறது. என்ன வாதம் தெரியுங்களா? என்னவ? பிடிவாதம். உண்மைதான். தி ஆப்போசிட் ஆஃப் Receiving blessing is our own stubbornness. Devan tammudiya janamagi Israel desathai janathai kurithu pesugira vaarthai Hosea 4th adhigaram 16th vasanathil vaasikkirom. God speaking about his nation of Israel. Avar nesikkira desathai kurithu avlo kadinamai pesugiraar endru paarkkirom. He speaks about a nation that he loves so much. And he says, Israel is stubborn. Is stubborn like a stubborn heifer. Can the Lord now pasture them like a lamb in a large field? Vasiyungal. Israel adangada kidariyai pol
அடங்காதிருக்கிறது. இப்போது கர்த்தர் அவர்களை விஸ்தாரமான வழியிலே ஆட்டுக்குட்டியை போல் மேய்ந்து அலைய பண்ணுவார். So the Israel, the Bible says God assesses Israel and he says they are stubborn. பிடிவாதம், அடங்காதவர்களாக, கர்த்தருக்கு அடங்காதவர்களாக, கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக. ஓசியா அந்த தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் வாசித்து பின்னணி அறிந்திருக்கிறோம் என்றால், அவர்கள் கர்த்தரிடத்தில் விட்டு எத்தனையோ முறை அவரை விட்டு விலகி போனவர்களாக இருந்தார்கள். They were people who were so obstinate, so difficult to manage that they were rebellious and they returned back to their life of sin again and again and again and again. And God says, my people are stubborn. என்னுடைய ஜனம் பிடிவாதமுடைய ஜனமாக இருக்கிறார்கள். இவர்கள் பிடிவாதமுடைய ஜனமாக இருக்கிறதுனால சங்கீதம் 81:11 வசனம் 12 வசனத்தை வாசிக்கும் பொழுது எப்படியாய் சொல்கிறார். Psalm 81:11-12. What is their sin? My people would not listen to me. In janam enoda sathathai kekkadabadi, my people would not listen to me. Israel would not submit to me. 11th vasanathai vasippom. En janamo en sathathirku sevi kodukkavillai. Israel ennai virumbavillai, enakku adangavillai, enakku keelpadiyavillai, en sathathai kekkavillai. கேட்காத பட்சத்தில், because they were not listening, they were not hearing, they were not submitting, verse 12 says, so I gave them over to their stubborn hearts to follow their own devices. வாசியுங்கள். ஆகையால் என்னுடைய சத்தத்தை கேட்காமல், என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் இருக்கிறபடியினால், ஆகையால் தேவன் சொல்கிற வார்த்தை ஆகையால், சோ என்ன செய்தார் வாசியுங்கள், அவர்களை அவர்களுடைய இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். So when we are stubborn, God allows us to remain stubborn. பிடிவாதமா இருந்தோம் என்றால், இருப்போம் என்றால், அந்த பிடிவாதத்திற்கு கர்த்தர் கொடுத்துருவார், ஒப்பு கொடுத்துருவார். உன் இருதயம் என்ன பிடிவாதம் என்று சொல்லும் பொழுது எப்படி அதை கவனிப்போம்? ஹவு டு வி சி ஸ்டபன்னஸ்? சந்தோஷமாக இருந்தால் எப்படி காமிப்பீங்க? சிரிச்சு காமிப்பீங்க. கவலையாக இருந்தால் என்ன செய்வீங்க? கவலையான முகத்தை காமிப்பீங்க. இஃப் யூ ஆர் ஹாப்பி, யூ வில் ஷோ யுவர் செல்ஃப்ஸ் டு பி ஹாப்பி. ஐ கேன் சீ இட் இன் த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன். இஃப் யூ ஆர் சேட், ஐ கேன் சீ தட் ஆல்சோ இன் யுவர் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன். இஃப் யூ ஆர் ஆங்கிரி, தட் ஆல்சோ கேன் சீலா. ஓகே, கோபமாக இருந்தால் கூட பார்த்துடலாம். நீ கொஞ்சம் பேர் கோபமாக பார்க்குற மாதிரி இருக்குது. என்ன பாஸ்தர் இப்படி பாஸ்தர் பேசுகிறாரு, அன்பாக பேசுனா நல்லா இருக்கும், பிடிவாதம்ன்றாரு. பட் இஃப் யூ ஸ்டபன், ஹவு கேன் வி சீ? பிடிவாதமாக இருந்தால் எப்படி தெரியும்? அது உள்ளத்தின் நிலைமை. இட்ஸ் நாட் அன் எக்ஸ்டர்னல் திங் அலோன், பட் இட் கம்ஸ் ஃப்ரம் ஹார்ட். இருதயத்தின் நிலைமை, இருதயத்தின் வியாதி. இட்ஸ் அ கண்டிஷன், இஸ் அ சிக்னஸ் ஆஃப் த ஹார்ட். இட்ஸ் அ டீப் சின், இட்ஸ் அ டீப் சிக்னஸ். ஒரு ஆழமான ஒரு பாவம், ஒரு ஆழமான ஒரு வியாதி, பிடிவாதம். தமிழில் சொல்லுவாங்களே, நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால்னா மூணு கால் தான், கூட இல்லை குறவில்லை. சிலருக்கு நம்முடைய முறையின் பிரகாரமாய் நம்முடைய வழியில் செய்யணும். எனக்கு காஃபி கலக்கி கொடுத்தா இவ்வளோ சூடாக இருக்கணும், கூட இருந்துடக்கூடாது, குறவாகவும் இருந்துடக்கூடாது, சில்லுன்னு இருந்துடக்கூடாது, அப்படி தான் இருக்கணும், இப்படி தான் குடிச்சு பழகிட்டேன். We have our own ways of doing things when things about, for example, coffee temperature. We want it not too hot, not too cold. We want it the way we want it. அந்த வழியாய், அந்த முறையாய் தான் இருக்கணும் என்று சொல்லி நம்மளுக்குன்ற ஒரு முறை இருக்கிறது. அந்த காரியத்தில் பிடிவாதமாக இருந்துருவோம். We become stubborn in our own ways, very set in our own ways, very set in the sense that we are not willing to adapt or change. மாற்றப்படுவதற்கு, மாற்றுவதற்கு. அதனால் காஃபி சூடாக தான் குடிக்கணும், கோல்டாக தான் குடிக்கணும்னு யாரும் சொல்லலை, நானும் சொல்லலை. அது நீங்கள் எப்படி வேணாலும் குடிச்சிக்க. However you want to drink your coffee, enjoy it the way you like it. But this is about the heart. When we remain and desire to remain stubborn, the Bible says God
will allow us and let us remain stubborn. அப்படி விட்டுருவார். சரி இப்படி இருக்கணுமா, இப்படி இருந்துக்கோ, இப்படி வாழ விரும்புகிறாயா, அப்படியே வாழ். You desire to live your life like that? Continue living like that. But we must be prepared for conformity or conversion. நாம் ஆயத்தமாக இருக்கணும். எதற்கு? மாற்றப்படுவதற்கு. அல்லது அப்படியே இருந்துருவோம், இப்படியே பழகிட்டோம், இப்படி தான் தெரியும், இந்த முறை தான் என்னுடைய வாழ்க்கை, இப்படி தான் காலங்காலமாக நான் வளர்ந்து வந்திருக்கிறேன், என் குடும்பத்தை இப்படி தான் நான் நடத்துவேன். This is the way I will run my family. This is the way I have learned. But then we don't give space for the work of the Spirit of God. பரிசுத்த ஆவியானவருடைய செயல்களுக்கு அவர் காற்றடிக்கிறதை போல எந்த திசை போகுமோ என்று தெரியாமல் அவரை பார்த்து கவனித்து செல்ல வேண்டிய அவசியம் உண்டு. The Spirit of God moves like a wind, and we need to discern and see where He is moving and move along with His direction according to the written word of God. எழுதப்பட்ட வேத வார்த்தையின்படி, தேவ வசனத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் பொழுது அவருடைய வழிகளிலே நாம் நடத்த வேண்டியது அவசியம். ஸ்தேவான் யூத ஜனங்களோடு தன்னுடைய கடைசி பிரசங்கத்தை பிரசங்கிக்கும் பொழுது இவ்வண்ணமாய் பிரசங்கித்து அதன் முடிவு பகுதியிலே அவர் இந்த காரியத்தை சொல்கிறார். ஸ்டீஃபன் இன் இஸ் ப்ரீச்சிங் டு தி ஜூவிஷ் பீப்பிள் ஆஃப் ஹிஸ் டைம், வெரி ரிலிஜியஸ் பீப்பிள், வெரி ஜெலஸ் பீப்பிள், அண்ட் ஹி ஸ்பீக்ஸ் டு தெம் அண்ட் ஹி சேஸ் திஸ் இன் இஸ் ப்ரீச்சிங் டுவர்ட்ஸ் தி எண்ட், ஐ மீன் இன் த மிட்ஸ் ஆஃப் ஹிஸ் ப்ரீச்சிங் ஹி சேஸ், யூ ஸ்டிஃப் நெக்ட் பீப்பிள். அப்போஸ்தலர் 7:15 வாசிக்கிறோம். You stiff-necked people, uncircumcised in heart and ears. வாசியுங்கள், அப்போஸ்தலர் 7:15 எடுத்துவர் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7:15ங்களா, வேற வசனங்களா? மன்னிக்கணும், அந்த குறிப்பு தவறா போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், உங்களுடைய இருதயம் நம்ம வசனம், அந்த வசனம் தேடிட்டீங்கன்னா சொல்லுங்க. ஆனால் அந்த குறிப்பு வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நம்முடைய இருதயமோ நம்முடைய காதுகளோ விருத்த சேதனம் இல்லாதவைகளாகி இருக்கிறது. Our hearts and our ears are uncircumcised, and you always resist. அப்சரி மன்னிக்கணும், 1:5:1, all right, 51, my apologies, all right. வாசிங்க, வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் இராதவர்களே, பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல் நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. So in Stephen's preaching, he's preaching and he says to them, you are stiff-necked, uncircumcised in your hearts and your ears. You have become exactly like your fathers. எப்படி ஆக வேணான்னு நினைச்சோமோ, எதை செய்ய வேணான்னு நினைச்சோமோ, எந்த விதமா நம்ம நடந்துருவே கூடாதுன்னு நினைச்சோமோ, சிறு பிரயாயத்தில் அப்படிதான் வளர்ந்துருப்போம். அப்பா அம்மாவுடைய குறைகளை பார்த்துருப்போம், பெரியவர்களுடைய குறைகளை பார்த்து அப்படிலாம் நான் ஆயிர மாட்டேன்னு சொல்லியிருப்போம். When we were growing up, we would have seen some weaknesses in our the elderly, in our homes, in our families, the parents, maybe grandparents or uncles and aunties, and we would have looked at them and said, I don't want to do this. I don't want to become like them. அவங்கள போல மாறிட கூடாது. But as you look at yourself now, how different are we from them? In the sense of the weaknesses in the sinful lifestyle that they live. அவர்களுடைய பழக்க வழக்கங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது, இப்படிப்பட்டவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து செயல்படுகிறார்கள். They are resisting the work of the Holy Spirit. It's a dangerous lifestyle. பரிசுத்த ஆவியானவருடைய செயல்களுக்கு எதிர்த்து நாம் செயல்படல, செயல்பட்டோம் என்றால் ஜாக்கிரதை, ரொம்ப அபாயமான ஒரு வாழ்க்கை முறையாது.
It's a very dangerous lifestyle that we must be very careful not to get caught in. ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவருடைய செயல்களுக்கு நான் எதிர்க்க நிற்கக்கூடாது. God is moving us forward. தேவன் நம்மை முன்னோக்கி செல்லும்படியாய் விரும்புகிறார். புரிய புதிய திருத்தியாய் மாற்றும்படியாய் விரும்புகிறார். The Lord desires to transform us into new wineskins that will be useful for a new wine, for a new purpose, for new blessings, for new guidance that He wants to give. அவர் கொடுக்க விரும்புகிற புதிய ஆசீர்வாதங்கள் வழிகளிலே கர்த்தர் நடத்தும்படியாய் நிரப்பும்படியாய் விரும்புகிறார். ஆனால் நான் இப்படியே தான் இருப்பேன், இப்படி தான் இருக்கிறேன், இப்படி தான் தொடர்ந்து இருப்பேன் என்று சொன்னால் எச்சரிக்கை என்றால், பழம் துருத்தியிலே புதிய திராட்சை ரசம் யாரும் போடுவதில்லை. No one puts new wine into old wineskins because ஏனென்றால் அது பிரயோஜனமற்றதாய் போய்விடும். அது கிழிந்து போகும். It will burst open. It will become useless. It will have no life. அது பிரயோஜனமற்ற ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடும். நாம் மாறவில்லை என்றால் கர்த்தருக்கு பிரயோஜனமற்றவர்களாக நாம் மாறிவிடும். If we do not change, if we do not transform, we will become people who are useless for the purposes of God. God desires to use us. Devan nammai payanpaduthumbadiyai virumbugirar, maatrumbadiyai virumbugirar, pudhu thiruthiyai virumbugirar. Palam thiruthi endru sollum bolude pastor vandu vayasanavangala pathi dhaan solraaru nenachikadinga. When I speaks about old wineskin, don't think I'm only speaking about the elderly. ivungala pathi dhaan solraar, thirumbi vera paapinga, avanga varala pola, avangala pathi dhaan pastor iniki prasangam pannikitt irukkar. Don't think about other people. Think about yourself. என்னை குறித்து ஆண்டவர் என்னை குறித்து பேசுகிறார். நான் எந்த வகையிலே பிடிவாதம் உடையவனாய் நான் மாறிவிட்டேன். என்னுடைய வழிகள், என்னுடைய முறைகளிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வழிதான் சரியான வழி என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். Think about ourselves and put ourselves in that position. In what way have I become stubborn in my ways of doing things, my lifestyle, my pattern? I want to be like this. No change. But allow the Spirit of God to bring the change into our lives. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக, நம்முடைய முறைக்குள்ளாக, ஆனால் மனம் திரும்பாமல் மாறாமல் இருப்போம் என்றால், if we still choose to be stubborn, that option is available. தொடர்ந்து பிடிவாதமாக இருக்கணும்னா இருக்கலாம். இருக்க வேணான்றீங்க, இருக்கலான்றீங்க, புரியல பாஸ்டர். You say don't be stubborn and you say can be stubborn. Yes, don't. The scripture says don't be stubborn. But you can be stubborn, but stubbornness will lead to consequences. பிடிவாதத்திற்கு விளைவு இருக்கிறது. அதனுடைய பலனை சந்தித்தான் ஆகுவோம். ரோமர் 2:5 நம்மை சொல்கிறது. Romans 2:5 says, But because of your stubbornness and your unrepentant heart, You are storing up wrath against yourself for the day of God's wrath when His righteous judgment will be revealed. வாசியுங்கள். உன் மன கடினத்திற்கு, உன் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி, உன்னுடைய பிடிவாதத்திற்கும் கடின மனத்திற்கும், மனம் திரும்பாத உன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றபடி தேவனுடைய நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும். அவருடைய கோப ஆக்கினை நாளிலே உனக்காக கோப ஆக்கினையை குவித்து கொள்கிறாயே, சேர்த்து வைக்கிறோமா? பைபிள் சொல்கிறது, We are storing up wrath. என்னென்னமோ சேர்த்து வைக்கிறோம், இதையும் சேர்த்து வைக்கிறோம்னு தெரியாமல் சேர்த்து வைக்கிறோம். We save a lot of things. பழைய ஜாமான்லாம் வீட்டில் வச்சுருப்போம், 30-40 வருஷம் வச்சுருப்போம், பேங்க்கில் காசு வச்சுருப்போம், ஆனால் தேவனுடைய கோபாக்கினையும் சேர்த்து வைத்திருக்கிறோம். We keep a lot of old stuff in our homes, we keep cash or money in our banks, but the Bible says we are storing up wrath. கோபாக்கினை. God's wrath, God's anger. மனிதனுடைய கோபமே அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் என்றால்,
மனுஷனுடைய கோபமே இவ்வளோ மோசமாக இருக்கிறது என்றால் தேவனுடைய கோபாக்கினிக்கு முன்பாக நிற்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஆர் வி ரெடி பீப்புள் ஹூ ஆர் ப்ரிப்பேர்ட் டு மீட் காட்ஸ் ராத். தேவனுடைய ஜனத்தை தேவன் எகிப்திலிருந்து ஒரு கடினமான இருதயமுடைய ராஜாவினிடத்திலிருந்து கர்த்தர் மீட்டெடுத்தார். God redeemed his people from the hands of a king, Pharaoh, who had a hardened heart, an unrepentant heart. அவனுடைய இருதயம் ஏன் கடினமாக இருந்தது என்றால் அவன் தன்னுடைய தேசத்திற்கு ராஜா மாத்திரமே அல்ல, அவன் தன்னுடைய தேசத்திற்கு தேவன் என்று அவன் காணப்பட்டபடியினான். Why was Pharaoh's heart hardened? It is not because only he thought he was a king to his nation. He also had the opinion or the understanding. Pharaohs thought they were gods. So I will decide what I will do. So when God says, I will harden his heart, it is because his heart was already hardened and stubborn. Avan kadinama irundabadiyinal kartar solugirar, kadinama irukirana, adai innum kadinapaduthuven. Those who are stubborn can remain stubborn. But God set his people free, and the people who he set free also became stubborn. அவர் விடுவித்தார், அவர் விடுவித்த ஜனமும் கடினமாய் மாறினார்கள், பிடிவாதமுடைய ஜனமாய் மாறினார்கள். அவர்கள் மாறினபடியினால் ஒரு காலம் வந்தது, கர்த்தர் அவர்களை சிறைப்பிடிப்புக்கு ஒப்புக் கொடுத்தார். There came a time, because they were unrepentant, they were stubborn in their ways, there came a time when the Lord left them and surrendered them to the exile. எல்லாவற்றையும் இழந்தார்கள். They lost everything. What we hold on so strongly today, one day it will be taken away from us. And then we will stand before God in judgment. நாம் அவ்வளவு உறுதியாய் பிடிவாதமாய் பிடித்துக் கொள்கிற காரியங்கள் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படும். அந்த நாளிலே தேவனுக்கு முன்பாக நியாயம் தீர்க்கப்படும்படியாய் நிற்கப் போகிறோம். அதற்காக எதை குவித்து வைத்துக் கொள்கிறோம்? What do we store up? What do we store up? Being old wineskin. பழம் துருத்தியாக இருந்து மாற மாட்டேன், இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் வாழ்க்கை, இப்படி தான் பேசுவேன், இப்படி தான் நடப்பேன், இப்படி தான் காரியங்கள் செய்வேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் தேவனுடைய கோபாக்கினை குவித்து 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 சேர்த்து வைக்கிறோம். பழம் துருத்தி புதிய திராட்சரசத்திற்கு புதிய காரியங்களுக்கு பிரயோஜனமாக இருக்காது. தி ஓல்ட் வைன்ஸ்கின் வில் பி யூஸ்லெஸ் ஃபார் த நியூ வைன், ஃபார் த நியூ பர்பஸஸ் தட் காட் ஹேஸ் ஃபார் அஸ் individually, for our families, for our church, for our community, for our nation. இன்றைக்கு ஆண்டவரே, நான் பழம் துருத்தியாய் செயல்படுகிறேன், நான் பழம் துருத்தியாய் நடந்து கொள்கிறேன், பழைய வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கிறேன், இப்படி தான் பழகிட்டேன், இப்படி தான் காரியங்கள் செய்ய தெரியும்னு நினைத்து கொண்டிருக்கிறேனா, ஆண்டவரே என்னை புதிய திருப்தியாய் மாற்றும் என்று சொல்ல போகிறோம். If you've been the old wineskin, today pray and ask the Lord, Lord, I want to become new. A new wineskin because you have new purposes for me. புதிய நோக்கங்கள், புதிய திட்டங்கள் வைத்திருக்கிறீர். அந்த புதிய திட்டங்களுக்காக நான் காத்திருக்கிறேன், எதிர்பார்க்கிறேன். கொஞ்ச நேரம் அப்படி தலை வணங்கி நம்மை நாம் கொஞ்ச நேரம் ஆராய்ந்து பார்ப்போம். A moment of silence as we bow our heads is a hard message, but a necessary loving message from God to discipline us. கடினமான ஒரு செய்தி தான், ஆனால் நம்மை திருத்தும்படியாய் சீர்திருத்தும்படியாய் அவருடைய அன்பின் செயல்தான் இது. ஆண்டவரே, எனக்குள் கடினமான சுவாபம் இருக்கிறதோ, மன்னிக்க முடியாத தன்மை இருக்கிறதோ, பிடிவாதம் இருக்கிறதோ, Lord, do I have these characteristics of unforgiveness or being stubborn and adamant in my ways? Lord, show it to me. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு காண்பியும். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு காண்பியும். பழம் துருத்தியாய் மாறிட்டோம் ஐயா. அப்படி இருக்க மாட்டோம்னு சொன்னோம், அப்படிதான் ஆயிட்டோம் ஆண்டவரே. எங்களை மன்னிங்கப்பா, எங்களை மன்னிங்கப்பா. Forgive us, O Lord, for being so stuck and stubborn in our ways. Help us to be open to the work of your Holy Spirit. உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய
செயல்களுக்கு நடத்தைக்கு ஆண்டவரே நாங்கள் திறந்த மனப்பான்மை உடையவர்களாய் மாற எங்களுக்கு கிருபை செய்வீர்னு ஜெபிக்கிறோம். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கள் வழிகள் எல்லாண்டவர், எங்கே போகணும், என்ன செய்யணும், என்ன பேசணும், எந்த வழியில் நடக்கணும், சுவாபம் எந்த காரியங்கள் மாற்றப்பட வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தருவீர் என்று செப்பிக்கணும். கற்றுத்தாரும் ஆண்டவர், கற்றுத்தாரும், கற்றுத்தாரும் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய செயல்களை எங்களுக்கு கற்றுத்தாரும், எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லுங்க. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. சொல்லுவோமா? ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. அப்படியே நாம் எழுந்து நின்று இந்த பாடலை மீண்டுமாய் பாடப்போகிறோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்களுக்கு கற்றுத்தருகிற ஆவியானவரே, பழம் துருத்தியா அல்ல, புதிய துருத்தியா, எங்களை மாற்ற உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். லார்ட், வி ப்ரே, வி ப்ரே ஃபார் யுவர் ஸ்பிரிட்ஸ் பவர். லார்ட், வி ப்ரே ஃபார் யுவர் ஸ்பிரிட்ஸ் பவர் டு எம்பவர் அஸ், டு டிரான்ஸ்ஃபார்ம் அஸ். அப்படியே ஜெபிப்போம், வகையில் திறந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. மீண்டுமாய் சொல்லுவோமா? எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. மீண்டுமாய் சொல்லுவோம், ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவரே, இந்த நாளிலே பழம் துருத்திகளாய் இருப்பதினால் ஆண்டவரே நீர் செய்ய விரும்புகிற புதிய காரியங்கள் நாங்கள் அனுபவிக்காமல் இழந்து போகிறோமே, எங்களை மன்னியும் ஐயா. Lord, forgive us that we are, Lord, forsaking the new things and the new plans that you have for us. ஆண்டவரே, அந்த பரிசியர்களை போல, யோவான் ஸ்நானகனுடைய ஆண்டவரே சீஷர்களைப் போல, புதிய காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்ளாமல், அறிந்து கொள்ளாமல், உம்முடைய திட்டங்களை உணர்ந்து கொள்ளாமல், பழையவைகளிலே நாங்கள் உட்கார்ந்து அங்கேயே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோமே, குன்றுச்சட்டிக்குள்ளே குதிரைகளை ஓட்டி கொண்டிருக்கிறோமே. இதுதான் ஊழியம், இதுதான் வாழ்க்கை, இதுதான் சபை என்று நாங்கள் யோசித்து கொண்டிருக்கிறோம். எங்களை மன்னியும் ஐயா. Forgive us, Lord. எங்களை மாற்றுங்க, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உம்முக சாயலா எங்களை உருமாற்றுங்க ஆண்டவரே.
மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே உம்முக சாயலாய் உருமாற்றும் தெய்வமே நான் உம்முக சாயலாய் உருமாற்றும் தெய்வமே நான் உம்முக சாயலாம் உருமாற்றும் தெய்வமே இன்னொரு முறை சொல்வோம் மறுரூபமாக்கிடும் மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா மறுரூபமாக்கிடோ மகிமையின் மேகமே உம்முக சாயலாய் உருமாற்றும் உருமாற்றும் தெய்வமே நான் உம்முக சாயலாம் உருமாற்றும் தெய்வமே நான் உம்முக சாயலாய் உருமாற்றும் உருமாற்றும் தெய்வமே பழம் துருத்தி புதிய துருத்திகளாய் மாற்றப்பட கர்த்தருடைய ஆவியானவர் செயல்பட எங்களுக்கு கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை தருகிற ஆவியானவரன் எங்களை மாற்றும் உம்முடைய சித்தத்தை நாங்கள் விட்டுவிடாதபடி உம்முடைய திட்டங்களை நாங்கள் இழந்தராதபடி பரிசுத்த ஆவியானவரே ஹோலி ஸ்பிரிட் ஆவியானவரே என்ன மாற வேண்டும் என்ன மாற்றப்பட வேண்டும் என்பதை பேசுங்கப்பா இப்பொழுதே பேசுங்க இப்பொழுதே பேசுங்க நியாயம் தீர்க்கிற அந்த சுவாபம் மாறட்டும் ஆண்டவரே எரிச்சல் மாறட்டும் கோபம் மாறட்டும் தவறுதலாய் பேசுகிற வார்த்தைகள் மாறட்டும் ஆண்டவரே எங்களை மாற்றுங்க மாற்றுங்க சேஞ்சஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் மீட் அஸ் கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்து எங்களை விடுவிக்கும்படியாய் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக இருதயத்தை மாற்றுகிற செயல் வல்லமை உம்மிடத்தில் மாத்திரமே உண்டு ஆவியானவரே ஹோலி ஸ்பிரிட் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் பழம் துருத்தி அல்ல நாங்கள் புது துருத்தி உம்முடைய செயல்களை செயல்படுத்துகிற உம்முடைய திராட்சரசத்தை பெற்றுக்கொள்கிற புது துருத்தியாய் நாங்கள் மாற நீர் செயல்படுவதற்காய் ஸ்தோத்திரம் அதற்கு இடம் கொடுக்க கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க நீங்க புது திருத்தி விஷ் யுவர் நேபர் அண்ட் சே யுவர் எ நியூ வைன்ஸ்கின் புதிய வைன்ஸ்கின் கை கொடுத்து சொல்லுங்க சிரிச்சு சொல்லுங்க சந்தோஷமாய் சொல்லுங்க மகிழ்ச்சியாய் சொல்லுங்க விஷ் தெம் ஜாய்ஃபுல்லி அண்ட் விஷ் தெம் அண்ட் என்கரேஜ் தெம் சே யுவர் எ நியூ வைன்ஸ்கின் பழசா கர்த்தர் புதியதாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார்